வணக்கம் மாணவர்களே, தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2024 அதனுடைய ஆன்சர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பப்ளிக் எக்ஸாமில் என்டர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். பார்ட் 1, ரூம் லெட்டர் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 × 1 இஸ் ஈக்குவல் டு 12 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து 12th கொஸ்டின் வரைக்கும் அப்படியே வரிசையாக எழுதிக்கிறோம். இதில் ஒரு 9th கொஸ்டின் தப்பு அப்படின்னா எப்படி மார்க் என்டர் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். பார்ட் 1, ரோம் லெட்டர் 1, சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி எந்த கொஸ்டினுடைய ஆன்சர், அதாவது ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்றத எழுதுகிறோம். இப்போ டிக் அடிக்கும்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயே மார்க் போட்டே வந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் தப்பு, ஸோ ராங் போட்டாச்சு. இப்போ 12th வரைக்கும் கரெக்டாக. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் தப்புன்றதுனால 12 சூஸ் இருக்குது, அதில் ஒன்று தப்பு. பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 1, டோட்டல் மார்க் 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் 2, பார்ட் 2லேருந்து ஆரம்பிக்குது. 13லேருந்து 22 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குது. 22 கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இப்போ 13 கரெக்டான ஆன்சர், டிக் பண்ணி 2 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் மஸ்ட், கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்காங்க, அதுக்கு நேராக டிக் அடித்து மார்க் போட்டிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 17 ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கும் ஃபுல் மார்க். ஸோ 5 × 2 = 10. பேஜ் நம்பர் 2, 10 மார்க்ஸ். 18th கொஸ்டின் 2 மார்க். நமக்கு தெரியும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 22 இல்லாமல் 6 கொஸ்டின் சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு 13, 14, 15, 16, 17, 18. 18ஓட 6 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் எக்ஸஸாக எழுதியிருக்காங்க 19, 20, 21. இந்த 3 கொஸ்டினும் எக்ஸஸ், பப்ளிக் எக்ஸாமில் எழுதியிருந்தால் இதை அடித்து எக்ஸஸ் போட்டுருவாங்க. 22 கொஸ்டின் கம்பல்சரி. 18th கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், 22 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 3ல மொத்தம் ஓவரால் 4 மார்க். நெக்ஸ்ட் பார்ட் 3, 24லேருந்து 32 வரைக்கும் இருக்குது. 24th கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க், 4 மார்க். ஸோ 4 மார்க். பேஜ் நம்பர் 4, 4 மார்க். சேம் வே 24லேருந்து 32 வரைக்கும் எழுதலாம். 24லேருந்து 31 வரைக்கும் 6 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். 32 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. இந்த பேஜ் 25, 25ல் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் எழுதியிருக்காங்க, ஸோ 2 மார்க். 22ல் செகண்ட் ஆப்ஷன், 2 மார்க். 32 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி. சம்முக்கு 2 மார்க். அனதர் சப்டிவிஷன் கேரிஸ் 2 மார்க்ஸ். 2 + 2 = 4 மார்க். பேஜ் நம்பர் 5, ஓவரால் டோட்டல் 8. பார்ட் 3, 34 கொஸ்டினில் ஒரே கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு 2 மார்க். பேஜ் நம்பர் 6, 2 மார்க். எழுதாத பேஜெல்லாம் இந்த மாதிரி பென்சிலில் கிராஸ் போட்டுடணும். இது பப்ளிக் எக்ஸாமில் மார்க் அலாட்மெண்ட், கொஸ்டின் வைஸ் டோட்டல், வினா வாரியாக மதிப்பெண். வினாயன் 1லிருந்து 15 வரைக்கும் குஸ்டின் நம்பர் 1 அதனுடைய மதிப்பெண், அதனுடைய ஓவரால் டோட்டல் 1. 16லிருந்து 30 வரைக்கும் அதனுடைய டோட்டல். 31லிருந்து 45 வரைக்கும் மொத்தம் டோட்டல் 3. வினா வாரியாக ஒட்டு மொத்தம். இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் வரும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மார்க் எப்படி என்டர் பண்ணுறதுன்றது பார்ப்போம். பார்ட் 1, கொஸ்டின் நம்பர் 1 மார்க், 2 1 மார்க், 3 1 மார்க், எக்ஸப்ட் 9th 1 தப்பு. இது எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் 1 மார்க். 12th கொஸ்டின் வரைக்கும் 1 மார்க். பட் 12 1 மார்க் வரைக்கும் 11 மார்க்ஸ் இருக்குது. பீச் 1 மார்க், 1 1, எல்லா 1 மார்க்கும் ஆட் பண்ணியாச்சு. 9th 1 மார்க், 0.
இதில் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 13 2 மார்க், 14 2 மார்க், 15 2 மார்க், 16 and 17 2 மார்க். 13 2 மார்க், 14 2 மார்க், 15 2 மார்க், 16 2 மார்க், 17 2 மார்க். 18th க்வெஸ்சன் கேரிஸ் 2 மார்க். 22 க்வெஸ்சன் கேரிஸ் 2 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 22 வரைக்கும் 7 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணணும். 22 க்வெஸ்சன் ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணியாச்சு. 13 1 2 3 4 5 6, ஸோ 6 + 1 7, பார்ட் 2 க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டாங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 24க்கு 4 மார்க், 25 2 மார்க், 27 இப்போ பார்த்தீங்கன்னா 34th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் 2 மார்க், 34க்கு 2 மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 1லேருந்து க்வெஸ்சன்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா 11 மார்க், 11 + 6 = 17 மார்க்ஸ். 16 17 18 22, இந்த ஓவரால் டோட்டல் 16. பார்ட் 3 ஓவரால் டோட்டல் 6. டோட்டல் 17 + 16 + 6, ஓவரால் டோட்டல் 39. பேஜ் வைஸ் டோட்டல், பேஜ் நம்பர் 1 11 மார்க், பேஜ் வைஸ் டோட்டல் ஃபஸ்ட் பேஜ் மார்க் 11, பேஜ் நம்பர் 2 10 மார்க், பேஜ் நம்பர் 3 4 மார்க், பேஜ் நம்பர் 4 4 மார்க், பேஜ் நம்பர் 5 8 மார்க்ஸ், பேஜ் நம்பர் 6 2 மார்க். பேஜ் வைஸ் டோட்டல் 39. பேஜ் வைஸ் டோட்டல் 39, க்வெஸ்சன் வைஸ் டோட்டல் 39. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். க்வெஸ்சனை எதுவும் ஸ்கிப் பண்ணி எழுதாமல் கரெக்டாக ஆர்டர் பிரகாரம் எழுதணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எழுதணும். க்வெஸ்சனில் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, எக்ஸஸ்ஸாக எழுதக்கூடாது. எது கம்பல்சரி க்வெஸ்சனோ அந்த க்வெஸ்சனை கரெக்ட்